குளத்துறை சார்ந்த திரு தர்மேந்திர தாஸ் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு பணிவுடன் அழைக்கிறேன். தினகஞ்சி மடத்தின் இளைய மடாதிபதி அவர்களை வணங்கி, அருகர் திருமேனி பாதுகாப்பு குழுவினரையும் வணங்கி, இங்கே குழுமையிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும் வணங்கி என்னுடைய சிறிய ஆலோசனையை வழங்க இருக்கிறேன். சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்ததனுடைய நோக்கம், அருகர் திருமேனி பாதுகாப்பாக ஏற்கனவே யார் செய்தாங்கன்ற தகவல் தெரியல. அந்த ஷெட்டு யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? அவரை நம்ம கலந்து ஆலோசிக்கணும். முதல்ல தயவு செய்து அவரை கான்டாக்ட் பண்ணோம்னா நல்ல வழி கிடைக்கும். ஒண்ணு அடுத்தது, அந்த பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடம் மேற்க வந்து கழனி வழியா இருக்கு. அந்த கழனி வழியில ஏற்படக்கூடிய வெள்ளத்தின் வடிகாலாக ஆரம்பித்து நம்ம போற வழியில ஒரு வாராவதி கல்வெட்டுன்னு சொல்லுவோம், அதன் வழியா நீர் மறுபக்கத்துக்கு செல்ல ஏற்பாடு செய்து அது பெரிய கால்வாயா போகுது அந்த பக்கம். ஆக இந்த கால்வாயின் ஓரத்திலே இதனுடைய இருப்பிடம் அமைந்துள்ளது. புறம்போக்கு அல்லது நத்தம், கிராம நத்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே ஒரு கூட்டுறவு பண்டக சாலை தெற்குப்புறத்திலே அமைந்துள்ளது. நமது பகவான் இருப்பிடத்திற்கு மேற்கே கழனிவெளி நீரோடை, அதன் பிறகு நத்தம் அந்த நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியிலே இந்த கல்வெட்டு இல்லைனா வாராவதி கட்டியிருக்குது. இப்போ அந்த வாராவதியினுடைய கிழக்கு பகுதி, கிழக்கு எண்டு முடிகிற இடம், கால்வாய் ஆரம்பிக்கிறது அந்த கிழக்குலேருந்து மேற்க இருக்குது. கிழக்கை எங்கே கால்வாய் நுழையுதோ அந்த பகுதியிலிருந்து 16 அடி அகலம், அந்த ரோட்லேருந்து 27 அடி நீளம், வடக்கு தெற்காக 27 அடி, கிழக்கு மேற்காக 16 அடி. ஒரு சின்ன பேப்பர் நான் போட்டு கொடுத்துருக்கேன், அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. இந்த 27 x 16 432 சதுரடி ஆகுது. 432 சதுரடியை நம்ம பண்ணணும்னா பெரிய ப்ராஜெக்ட் அதுவே. இந்த ஊரில் வந்து நம்ம வெளியூர்லேருந்து வந்து இந்த ஊரில் பண்ணுறது, அதை செய்யலான்னு என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். முக்கியமாக ஏற்கனவே அதை அந்த ஷெட்டு யார் பண்ணாங்களோ அவங்களுடைய கலந்த ஆலோசனையோடு, அருகர் திருமேனி பாதுகாப்பு குழுவினரோடு, அருகில் அமைந்துள்ள நமது ஜெயன கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய துணையோடு, உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்களின் துணையோடு இந்த வேண்டுகோளை நீங்கள் முயற்சி செய்து அதில் ஈடுபடுவீர்கள். ஆனால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரு ஜனாலயம் அமைவதற்குண்டான, ஏற்கனவே பெரியவங்க சொல்லுவாங்க பொது உடைமை, பொது உடைமை தான் இது. அந்த புதுமையோட பொது உடைமையை பற்றி எவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்காங்க. இப்ப நாம ஈடுபடக்கூடிய காரியம் பொது உடைமை. இது சமணர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவருக்கும் வணங்கக்கூடிய மகாவீரர், அவரை மகாவீரரை தெரியாத மதம், மொழி இனம் வேறுபட்டு இருந்தாலும் மகாவீரரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் என்னுடைய சின்ன சஜஷன், என்னுடைய வேண்டுகோள், முறைப்படி இதை செய்யலாம். மண்டபுரத்தூர்லேருந்து சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய திரு அனந்தகுமார், இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கலந்து பேசினீங்கன்னா இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான், என்னுடைய உறவினர் தான். இந்த உள்ளூர்லேருந்து கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்பு அத்துணையையும் இவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், கேரண்டி. இவர் அத்தனை பேரும் பழக்கமானவர்கள். அந்த நில அளவை செய்து எப்படி செய்யணும் என்னன்றதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சுந்தரதாஸ் கிட்ட கொடுத்துருக்கேன் நான் பேப்பர், அந்த மெஷர்மெண்ட்டை போட்டே கொடுத்துருக்கேன் நான். இந்த முயற்சியை எடுத்து நம்ம வெறுமனை பூஜையெல்லாம் பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து போறதெல்லாம் குறை சொல்லலைனால இது ஒரு ஊக்குவிப்பு.
இப்ப இன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணதுனாலதான் இந்த முயற்சிக்கு ஒரு வழி. ஆமா, அதான் இதோட இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வர. நம்ம மாசம் ஒரு வாட்டி பூஜை பண்ணிட்டோம்னா ஒன்னும் அதனால ஒன்னும் புண்ணியம் கிடையாது நமக்கு. அந்த இடத்துல ஜினாலயம் அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி உங்களையும் வேண்டி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி. எப்பவுமே இந்த அருகர் திருமேனிகளை பாதுகாப்பு குழுவில் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி கொள்வது ஒரு சால சிறந்த விஷயம். அதனால தான் அவர்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்ம எங்கேயோ இருந்து எப்பயோ ஒரு முறை வரணும், ஆனால் உள்ளூரில் இருக்கிறவங்க சிறப்பாக அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்தவர்கள் இருக்காங்க, அவங்கள நாம் பயன்படுத்திக்கணுன்ற ஐயா இருக்கு. ஆ ஐயா இருக்காங்க, ரைட், சந்தோஷம். நம்ம ஐயா தஞ்சை சுகுமார் சொன்னதுலேருந்து ஒரு சில கருத்துக்கள் கொடுத்தோம். அவர் எப்பவுமே சினிமா டைலாக் தான் ஞாபகம், இவர் தான் மாப்பிள்ள அவர் போட்டுக்கிற சட்டை அப்படி, இவர் நட்சத்திர பேச்சாளர் தான், ஆனால் நான் அவரோட சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய நிறை குடம் அவர். ஒரு தமிழை சாராத ஒரு படிப்பு படிச்சிருந்தாலும் தமிழை அக்ஷர சுத்தமாக தன்னுடைய சிம்ம குரலால் சொல்லக்கூடிய வளம் நிறைந்த பேச்சாளர் அவர். சொன்னதில் ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக விரும்புகிறேன். பற்று பற்று என்று சொன்னார் பார்த்தீங்களா, மேருமந்திர புராணத்தில் வரக்கூடிய மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு குரல், ஒரு பாடல். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பற்று பற்று பற்றுனே முடியும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுக்கு. பற்று பற்றுன்னு வரத்துல பாத்தீங்கன்னா மோனையும் வரும், எதுக்கு. இது அப்படியே எங்கிருந்து எடுத்தார் வாமன முனிவர்னு கேட்டீங்கன்னா திருக்குறள்ல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட. 1330 குறள்ல ஒரு சொல் ஒன்றொடிக்கு அதிகமாக வந்த குறள் எதுனா இந்த குறள் தான். 1330 குறள்ல ஒரு சொல் 6 ஒன்றடிக்கு வந்த குரல் எதிரான இந்த குரல் தான். பற்றுகை அப்பற்றை பற்றுக பற்றுவிட. இந்த குரலை எடுத்துக்கிட்டு திருக்குறள் சமண நூலான்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு குரலை சொல்லுங்க. மத்த எல்லா கடவுளும் பற்றோடு இருக்கிறார், பற்று அற்றவர்கள் அருக திருமேனிகளை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அருகனை தன்னுடைய வழிபடு கடவுளாக கொண்டு குந்தகுந்தாச்சாரியார் தான் இந்த திருக்குறளை எழுதினார் என்பதற்கு இந்த ஒற்றை குரல் சான்றாக இருக்கு. இதுக்கு அப்படியே இன்னொரு குரல் இருக்கு. அவர் சொன்னார் வேண்டுதல் வேண்டாமை அண்ணா விழிச்சிடும். விழுமியம் தான் நான் எடுத்துக்கிட்ட பிஹெச்டி தலைப்பு. விழுமியம் என்பதற்கு சிறப்பு என்று பேர். வேண்டாமை அண்ணா விழிச்சிடும், எதுவும் எனக்கு வேணாம்னு சொல்றமே அதை விட சிறந்த செல்வம் வேற எதுவும் கிடையாது. அததான் கடவுள் வாழ்த்திலே கொந்தகொந்த ஆச்சாரியார் சொல்றாரு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எந்தெந்த பொருள் இருந்து நாம தள்ளி நிக்கிறோமோ அந்த பொருளால நமக்கு துன்பம் இல்லை. இப்ப நம்ம ஆயர்வாடி சுந்தரதாஸ் போய் வரதுக்கு வசதியா இருக்குன்னு ஒரு கார் வாங்குறாருன்னு வச்சுங்களா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவர் காரா வாங்கி போறா, தெரியாதனமா ஒரு டூ வீலர் வந்து இடிச்சிடலாம், பின்னாடி லைட் உடஞ்சி போகுது, அதை எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்து தெரியாதனமா இடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணதுன்னு கார் அவர்கிட்ட கொடுத்து நான் போயிட்டு அவர் காரை சுத்தி சுத்தி வருவார், ஐயோ இப்பதானே வாங்கினேன், ஒரு டீவு தானே அடைஞ்சது, அதுக்குள்ள இந்த ஜீவகன் இப்படி பண்ணிட்டாரே சுத்தி சுத்தி வருவார். அதை எடுத்து போய் ஷோரூம்ல விட்டா 25,000 பில்லு போடலாம், பில்ல திருப்பி திருப்பி பாக்குற. நான் நல்லதுதான் செய்தேன், ஜீவகனுக்கு நல்லதுக்குதான் கொடுத்தேன், ஆனா வினைப்பத்தி ஆனா அவர் திருப்பி திருப்பி வருவார். கொஞ்ச நாள் பொறுத்து இந்த ஆரணி ராஜா நீங்க சுகமா இருக்கணும்னு ஒரு கார் வாங்கினீங்களே இப்ப சுகமா இருக்கிறீங்களா ஆயர்வாடி சுந்தரதாச கேட்டாருன்னா அந்த துன்பத்தை ஏயாக்கு. அடுத்து ஒரு மாசம் பொறுத்து இவரு தான் எப்படி கேட்டாரு என்று தஞ்சை சுகுமாரி அவர்கிட்ட திரும்பி அந்த கேள்வி கேட்கிறாரு, எப்படி கார் வாங்கிட்டீங்களே சுகமா போய் வரீங்களான், இப்ப சுகமா இருக்கிறேன் ஆனா காரை வித்துட்டேன்.
ஆக எந்தெந்த பொருள்களில் இருந்து நாம் தள்ளி நிற்கிறோமோ அந்த பொருளால் நமக்கு துன்பம் இல்லை என்பதுதான் சமணம் அடிப்படையாக இல்லறத்தாருக்கு சொன்னது. அதை தான் புத்தபந்தாச்சாரியார் மிக அழகாக ஒரு குறளில் சொல்கிறார், யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த பொருள் இருந்து நாம தள்ளி நிற்கிறோமோ அந்த பொருளால நமக்கு துன்பம் இல்லை. அந்த குறளுக்கு மற்றொரு உதாரணம், இரண்டு உதடுகளும் ஒட்டார் எல்லாமே நெடில சொல்லிருப்பான். ஒட்டு ஒட்டுச்சுன்னா பற்று இருக்குதுன்னு அர்த்தம். அதனால கொந்தகுந்த ஆச்சாரியால் ஒட்டு இருக்க கூடாது, உறவு இருக்க கூடாதுன்னு யாதெனின் யாதெனின் நெடிலே போட்டு அந்த குறளை எழுதி நம்முடைய நெஞ்சத்தில் இருத்தும்படியாக அந்த குறளை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாமும் ஓரளவு பற்றை நீக்கி பற்றில்லாமல் வாழ்வதற்கு தான் நாம் இந்த பிறவி எடுத்தோம். பற்றை கடைசி வரை பற்றி கொண்டு இருந்தால் நாம் எப்படி? ஆகவே நமக்கு யார் பாதுகாப்பு என்றால் அந்த பற்றற்ற பகவானுடைய பாத கமலங்கள் தான் நமக்கு பற்று. அப்ப அந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னவர் யாருன்னா பகவான் மகாவீரர். அவருக்கு முன்னாடி யார் சொல்றதுன்னு நினைக்கிறாங்க, புத்தர் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. புத்தர் ஆசையை ஒழிக்க சொன்னார் அப்படின்னா ஒரு புது கவிஞன் எழுதுனா புத்தனும் ஆசைப்பட்டான் ஆசையை ஒழிப்பது. புத்தனும் ஆசைப்பட்டான் ஆசையை ஒழிப்பது. ஆகவே ஆசைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். நம்முடைய பிறவிக்கே விதையாக இருப்பது நாம் படக்கூடிய ஆசை. ஆசை படப்பட ஆகி வரும் துன்பம், ஆசை விடவிட ஆகி வரும் இன்பம், அதுதான் பேரின்பம். அந்த பேரின்ப நிலையை அடைவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு ஆலோசனை வழங்கிய தரணேந்திரதாஸ் ஐயா அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்தவாசியை சார்ந்த பொன் விஜயகுமார் மாமா அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்.